திருமுருகனின் திருஅடியார்கள் என்று வந்துவிட்டாலே அருணகிரிநாதரை ஒதுக்கி வைத்து பார்க்க முடியாது. திருமுருகன் திருஅடியார்கள் என்றால் முதலில் நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தா அருணகிரிநாத சுவாமிகள். நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. அழகான பாடல். மால்கொண்ட பேதை குன்மனாரும் அந்த மெட்டே ரொம்ப அழகா இருக்கும். முருகா முருகா வேல் முருகா 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 மால் மருகா முருகா முருகா வேல் முருகா 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 மால் மருகா. அழகாக குறிப்பிடுவார் அருணாத சுவாமிகள். பாடலாம் ரெண்டு வரியில் இருந்தாலும் முத்தாக இருக்கும், நான்கு வரியில் இருந்தாலும் முத்து முத்தாக இருக்கும், அதற்கு மேற்கொண்ட வரிகளில் இருந்தாலும் முத்து மாலையாக இருக்கும். அதான் அருணகிரியின் சிறப்பு. நீலங்குள் மேகத்தின் மகிழ் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. மிக எளிமையான பாடல். இந்த குழந்தைகளாக ரொம்ப சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடல்களில் ஒன்று. நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதை குன்மனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே. அழகாக சொல்லியிருப்பார். வேல் கொண்டு வேலை பண் டெரிவோனே வீரம் கொள் சூரர்க்கும் குல காலா. யாருக்கு காலனா முருகப்பெருமான் இம்பெருமான்? சூரர்களின் குலத்தை அழித்த காலன் யாருன்னா முருகப்பெருமான். நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் இன்று மார்தட்டும் பெருமாளே. நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதை குன்மனாரு மார்தங்க தாரை தந்தருள்வாயே. மனநாரும் மார்தங்குதாரை தந்தருள்வாயே. நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. மால் கொண்ட பேதை வேலை பண்டெறிவோனே வீரம் கொள் சூரர்க்கும் குலகாலா. வீரம் கொள் சூரர்க்கும் குலகாலா வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே. குள் சூரர்க்கும் குலகாலா அந்த வேதத்தின் பொருளோனே பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. அந்த வேதத்தின் பொருளோனே பொருளோனே நான் என்று மாதட்டும் பெருமாளே. நான் என்று மாதட்டும் பெருமாளே நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. மால் கொண்ட பேதை குன்மனாரும் மாதங்கு தாரை தந்தருள்வாரே. வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரக்கும் குலக
நாளந்த வேதத்தின் பொருளோ நீ நான் இன்று மாதட்டும் பெருமாளே முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா 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 வேல் முருகா 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 வேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல் முருகா அதிரும் கடல் பணிந்து அடியேனும் அதிரும் கடல் பணிந்து அடியேனும் அதிரும் கடல் பணிந்து அடியேனும் அபயம் புகுவதென்ற நிலை காண அபயம் புகுவதென்ற நிலை காண அதிரும் கடல் பணிந்து அடியேனும் அபயம் புகுவதென்ற நிலை காண அபயம் புகுவதென்ற நிலை காண இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே அதிரும் கழல் பணிந்து அடியேனும் அபயம் புகுவதென்ற நிலை காண இதயம் தனில் இருந்த கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்குருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா எதிரங்குருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே அமர்ந்த பெருமாளே பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே அதிரும் கடல் பணிந்து அடியேனும் அபயம் புகுவதென்ற இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் செய்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்குருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே
காவடி சிந்து பாடவைக்கு தூண்டுகோலான மெட்டுக்கள் அமைந்திருக்குமோ என்ற ஒரு ஏற்பாட்டிலே இந்த பாடல்கள். தாரகாசுரன் சரிந்து வீரவேருடன் பரிந்து, தாரகாசுரன் சரிந்து விழவேருடன் பரிந்து, சாதி பூதரங்குலுங்க முதுமீன சாகரோதயம் குழம்பி நீடு நீ கொழுந்த கன்று தாரைவேல் தொடும்பகம். என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். சாகரோதயம் குழம்பி நீடு தீ கொழுந்த கன்று தாரைவேல் தொடும் கடம்பர் மத தாரே. முருகப்பெருமான் சூலாயுதத்தை கொண்டு அசுரர்களை வதம் செய்தார், தாரகாசுரனை வதம் செய்தார். எல்லாம் ஒரு மிகப்பெரிய கந்தபுராண கதைகள் என்பது மிகப்பெரிய அழகு. எங்கு எந்த இடத்தில் முருகனை நாம் எவ்வளவு மிகப்பெரிய போர் புரிந்து அசுரர்களை வதம் செய்தாலும் எங்குமே முருகனை கோபமாக பார்க்க முடியாது. புன்னகையே உருவாக கொண்டவன் முருகப்பெருமான். ஆரவாரம் கும்ப வாரணாசலம் பொருந்து மானையாள நின்ற குன்ற மரமானும் ஆசை கூறு நண்ப என்று மாமயூர கந்த நின்று ஆவல் தீர என்று நின்று புகழ் வேணோ. பெருமி பொங்க முருகா 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 என்று கூறுவேன். இவ்வாறு வள்ளி இந்த கந்தபுராணத்தில் நடந்த போர் சூரனை வதம் செய்ததால் தேவர்களால் வழங்கப்பட்ட பரிசு காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமானது சார். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு ஒரு நமக்கு ஒரு பரிசு வரும்பொழுது அது வந்து உத்வேகம் அடுத்த ஒரு செயலை செய்வதற்கு. சூரனையெல்லாம் வதம் செய்துவிட்டு முருகப்பெருமான் வருகிறார். ஒரு அசுரரை அழித்துவிட்டு தேவர் குலத்தை காக்க வந்த முருகப்பெருமான் அப்போ தேவர்கள் சந்தோஷமாக ஏதாவது நாங்கள் ஒன்று கொடுக்கணுமே, இந்திராணி உன் பொண்ணை கொடுத்துறேன். என்ன ஒரு அழகு பாருங்கள். தேவேந்திரனுடைய மகளாக தேவியானை மனம் புரிகிறார்கள். அது ஒரு காம்ப்ளிமெண்ட் தானே முருகனு கிடச்சது. முருகன் எனக்கு பொண்ணு கூட நான் ஒரு போய் கேட்கலையே. முருகன் தேடியது வள்ளியை, முருகனை தேடி வந்தது தெய்வ யானை. என்ன ஒரு அற்புதமாக இங்கே பார்க்கணும். இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு ஏதோ முருகன் ரெண்டு பேரும் சொன்ன ரெண்டு பொண்டாட்டி அல்ல. இக்ஷாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகளின் முழு வடிவம் யாருன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமான் வள்ளியை வணங்கினா தெய்வியானை வணங்கின மாதிரி, தெய்வியானை வணங்கினா வள்ளியை வணங்கின மாதிரி, முருகான்னு சொல்லிட்டா மூன்று பேரையும் இணைத்துத்தான், மயிலையும் சேர்த்துத்தான், வேலையும் சேர்த்துத்தான். முருகப்பெருமான் கையிலே என்றும் நிலைத்திருக்கும் வேல். ஏன்னா அந்த வேல் வழிபாடு தான் நம்முடைய தமிழர்கள் ஆதிகாலம் பூரம் தொட்டு வந்த முதல் வழிபாடு. இப்போயும் நீங்கள்லாம் பல வெளிநாடுகளில் சில ஆலயங்கள்லாம் போய் பார்க்கலாம். இப்போ கதிர்காமம் போன்ற இடத்துலலாம் என்ன உள்ளே இருக்கின்றதே சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. முருகப்பெருமான் திரை மட்டும் இருக்கிறது, அப்போ உள்ளே என்ன இருக்கிறது? ரகசியம். நம்முடைய கொழும்பு மக்கள் பல ஆலயங்களில் போய் பார்த்தீங்கன்னா வேல் மட்டும்தான் இருக்கும், முருகப்பெருமானுக்கு உருவம் அங்கே இருக்காது. வேல் என்பது சிறப்பு மிக்கது. ஆசை கூறு நண்பர் என்று மாமயூர கந்த நின்றும் ஆவல் தீர என்றும் நின்று புகழ் புகழ் வேணும். முருகா உன்னை புகழ்ந்து கொண்டே இருப்பதில் பெருமை கொண்டவன் நான். யாரு? அருணகிரிநாத சுவாமி. முருகப்பெருமானை மட்டும்தான் வைத்தாரையும், அதுவும் எந்த மொழியில் திட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவாராம், தமிழில் வைத்தாரையும் இங்கு வாழ வைப்பான். யாருன்னா முருகப்பெருமான். அவனுக்கு அந்த பேதம்லாம் இல்லை. நீ வணங்கக்கூடியவனா வணங்காதவனா, திட்டவனா திட்டாதவனா, இறைவன் என்பவன் என்றுமே நடுநிலையாக இருப்பவன் தான். நம்முடைய தர்மங்களில் ஒசந்து நம்முடைய சனாதன தர்மம். எங்குமே யாரையும் நல்லது நினைப்பவர்கள் யாரையும் அழி என்று எங்கும் சொல்லவில்லை. அழகா சொல்லுகிறார். பாரமார் தழும்பர் சொம்பன் மேனியாள் கங்கை வெங்க பாலமாலை கொன்றை தும்பை சிறு தாளி. என்ன அழகாக ஒரு வரியும் கூறுகிறார் பாருங்கள். அடுத்து வரார். இங்கே எல்லாம் வேல் முருகா போடணும், வேல் வேல் போட்டாகணும் எல்லா இடத்துலையும். அதற்காக உள்ள ஒரு அமைப்பு. பாரமாகனங்கள் சிந்து வார வாரம் என் உடம்பு பானல் கூவி எங்கரந்தை அரு கோடே. வேல் வேல் போட்டுக்க வேண்டிதான். சிந்தெல்லாம் பாடணும்னா நல்ல ஒரு தவில், கிராமியப்பறை இதெல்லாம் வச்சுட்டு பாடும்பொழுது ஒரு இப்போ உட்கார்ந்துருக்கோம். உட்காரும்பொழுது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஊசியை எடுத்து குத்துனா நம்ம தாங்குகிறோமா? தாங்க மாட்டோம். ஆனாங்க இந்த தைப்பூசம், இந்த பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், இந்த நாளில் பாருங்கள் உடலில் சிடல் என்று சொல்லக்கூடிய முழுமையான முள் அந்த கம்பி கம்பியாக குத்தி முருகா 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 என்று ஓடி வருகிறார்களே. இப்போ சாதாரணமாக உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு பின்னோ இல்லை ஒரு ஊசியோ எடுத்து குத்தினா நம்மால் வலி பொறுக்கிறது இல்லை. ஆனால் இந்த
பங்குனி உத்தரம், கந்த சஷ்டி அல்லது தைப்பூசம், விசாகம் போன்ற நாட்கள் நடக்கூடிய திருவிழாவில் பாருங்கள், எவ்வளோ பெரிய உடம்புல வேல்களையும் சூலங்களையும் அந்த ஒரு சின்ன சின்ன கம்பி மாதிரி குத்தி சடல் காவடி போட்டுண்டு வராங்களே, எவ்வாறு இயல்கின்றது? அவர்கள் முருகா 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 என்று முருகனை துதித்து அதை மட்டுமே மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அடிக்கிற சண்டை மேளங்களும் அங்கு காவடி ஆட்டங்களும் பாடல்களும் அவர்களை முருகனிடத்தில் தன்னாவில் இழுத்து கொண்டு சன்னிதில் பால் குடத்தை கொண்டு வந்த விஷயம் பண்ண சொல்லுது. அழகான ஒரு இறைவனை துதிக்கும் பொழுது வழி தெரியாது. அழகாக சொல்கிறா பாருங்க, சேரவேமநந்த நம்ப ஈசனாரிடம் சிறந்த சீதளாரவிந்த வஞ்சி பெருவாழ்வு. பெருவாழ்வை தரக்கூடியவன் முருகப்பெருமான். நல்லா புரிஞ்சுக்கும். அதான் முன்னாடியே பார்த்தோம், காவடி சிந்து பாடல், ஐங்கரணியொத்த மனம் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே, அது மாதிரி இங்கே தேவர் யாவரும் தேவர் யாவரும் திரண்டு பாரின் மீது வந்திரஞ்சு தேவனூர் விளங்க வந்த பெருமாளே. தேவனூர் என்று சொல்லக்கூடிய ஊரில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானே தேவனூருடைய காவடி சிந்து பாடல். இது அந்த மெட்டில் அமைஞ்ச திருப்புகழ் பாடல். என்ன அழகாக முருகா, முருகனை துதிப்பவர்கள் என்றும் வீண் போனதில்லை. இந்த காவடி என்றது சொல்கிறோம், எவ்வளவு தூரங்கள் அந்த காவடியில், எத்தனை வகை காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, சந்தன காவடி என்று எத்தனை விதவிதமான காவடிகள். இவை எவ்வளவு என்ன கணம் எங்கே நீங்கி தூக்கி பழனிமலை. சாதாரணமாக இப்போ எல்லாருக்குமே முட்டி வலி, கைவலி, கால் வலின்னு வந்துடுது. இந்த காலத்தில் நம்ம ஏதோ விஞ்செல்லாம் வச்சு மேலே போகிறதுக்கு வசதிகள்லாம் செஞ்சுருக்கோம். அப்போல்லாம் என்ன இருந்தது? சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்கு தண்ணீர் கூட கீழேந்து தான் எடுத்துகிட்டு போகணும். சுனை என்று சொல்லக்கூடியதற்கும் மலையில் அங்கங்கே பகுதிகளில் அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய திருப்பணிகளுக்கெல்லாம் அவ்வாறு தானே எடுத்து கொண்டு போய் செய்தார்கள். எத்தனை படியேறி செய்தார்கள். அவையெல்லாம் எப்படி சாத்தியமானது? முருகனின் திருநாமத்தை உரைத்து கொண்டே இருந்தார்கள், எல்லாமே சாத்தியமானது. பழனியம்பதியில் இன்னைக்கு யாராவது சின்ன குழந்தையில் ஏறினா அம்மா அந்த ட்ரெயினில் போமா விஞ்சில் போமான்னு கேட்குதுங்க குழந்தைங்க. ஆனால் அந்த காலத்தில் ஆலய திருப்பணியே இங்கே கட்டி வைத்தார்களே, ஒரு சின்ன கல்லை தூக்கிட்டு நடக்க முடியாதே, அவ்வளோ பெரிய கற்களையெல்லாம் ஒரு கல் மண்டபம், கருங்கல் மண்டபம் இப்படி உள்ள அமைஞ்சது. தஞ்சை கோயிலை பார்த்து பெருமை கொள்வோம், சிவ 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 சிவை என்று போற்றி கட்டினார்கள். அதுபோல் திருமுருகா 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 என்று இந்த சுமைகளை எல்லாம் சுகமாக்கி தந்தார்கள் பெரியவர்கள் இறையடியார்கள். நாமும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு திருமுருகா திருமுருகா என்று போற்றி இன்பங்களை வாரி வழங்குவோம். தாரகாசுரன் சரிந்து வீரவேளுடன் பரிந்து தாரகாசுரன் சரிந்து வீரவேளுடன் பரிந்து தாரகாசுரன் சரிந்து வீரவேளுடன் பரிந்து சாதி பூதரங்குலுங்க முதுமீன ஆரவார உம்பர் கும்பவார நாசலம் பொருந்து மானையாளு நின்ற குன்ற மரமாலும் மானையாளு நின்ற குன்ற மரமாலும் ஆசை கூறு நண்பர் என்று மாமயூர கந்த நின்று அவன் தீர என்று நின்று புகழ் வேணோ பாரமார்த்தழும்பர் செம்பன் பாரமார்த்தழும்பர் சும் மேனியாளர் கங்கை வெங்க மேனியாளர் பாலமாலை குன்றை தும்பை சிறு தாளி ஆசை கூறு நண்பர் என்று மாமயூர கந்தம் என்று அவள் தீர என்றும் நின்று புகழ் வேணோ ஆசை கூற நண்பர் என்று மாமயூர கந்தம் என்று அவள் தீர என்றும் நின்று புகழ் வேணோ
பாரமார்த்தழும் பர் சம்பந்தேனியாளர் கங்கை வெங்க பாரமார்த்தழும் பர் சம்பந்தேனியாளர் பால மாலை குன்றை தும்பை சீறு தாளி பாரமாசுனங்கள் சிந்து வார வாரமென் புடம்பு வார வாரமென் படம்பு பானல் கூவிளங்கரந்தை அருகோடே சேரவே மனந்த நம்பரீசனாரிடம் சிறந்த சீதளாரவிந்த வஞ்சி பெருவாழ்வே வஞ்சி பெருவாழ்வே சீதளாரவிந்த வஞ்சி பெருவாழ்வே தேவர் யாவரும் திரண்டு பாரின் மீது வந்திரஞ்சு தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவர் யாவரும் திரண்டு பாரின் மீது வந்திரஞ்சு தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவர் யாவரும் திரண்டு பாரி மீது வந்திரஞ்சு தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவனூர் விளங்க வந்த பெருமாளே ஆசை கூறு நண்பர் என்று மாமயூர கந்தம் என்றும் ஆவல் தீர என்றும் என்று புகழ் வேணோ தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவனூர்